ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏசி லேர்னிங் சேனல் மூலமாக அவங்க எல்லாரையும் திரும்பவும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஸ்டின் செஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து விஜயநகர பாமினி அரசுகள் பற்றி நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ 11th வால்யூம் 2 நியூ புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஒரு சில வீடியோவாக நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டாப்பிக்லேருந்து ஒரு சில கேள்விகளை தான் நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதனால் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இந்த டாப்பிக்கில் நான் எடுத்துருக்கிற க்வெஸ்சன் எல்லாமே லைன் பை லைனாக நீங்கள் புக்கை ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த க்வெஸ்சனை கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அகெயின் இந்த க்வெஸ்சன் நீங்கள் ரீட் பண்ணீங்க அப்படின்னா, சாப்டரில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம இந்த க்வெஸ்சனில் பார்த்துருக்கோம் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, 14th century தொடக்கத்தில் வந்து தக்காண தென்னிந்தியா வந்து எத்தனை அரசுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, 4 அரசுகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ ரெண்டாவது க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, தேவகிரியோட மேற்கு தக்காணம். ஸோ தேவகிரியோட மேற்கு தக்காணம் வந்து இன்றைய எந்த பகுதி அப்படின்னா, மகாராஷ்டிரா தான். ஸோ தேவகிரினாலே யாதவர் அவங்க வாழ்ந்த இடம். ஸோ தேர்டு வந்து என்ன அப்படின்னா, கொய்சாலரோட துவார சமுத்திரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நகரம் என்ன அப்படின்னா, கர்நாடகா தான். ஸோ வாரங்கல் பகுதி அப்படின்னாலே காகதியர். தௌலாதாபாத் வந்து தேவகிரியை வந்து பெயர் மாற்றம் வந்து செய்யப்பட்டிருக்கும். ஸோ 1345 வருடம் வடக்கு கர்நாடகா ஜாபர்கான் தலைநகர் வந்து எப்படி மாற்றப்பட்டது அப்படின்னா, தேவகிரி குல்பர்காவ் வந்து மாற்றப்பட்டிருக்கும். ஸோ பாமன்ஷா அப்படின்ற படத்தை வந்து பாமினி அரச வம்சத்துக்கு வந்து சூட்டி தோற்றுவித்தவர் வந்து யார் அப்படின்னா, பாமன்ஷா தான். ஸோ இவர் தான் வந்து பாமினி அரச வம்சத்துக்கு வந்து பட்டத்தை வந்து சூட்டி தோற்றுவிச்சிருப்பார். ஸோ இவருடைய காலகட்டம் வந்து 1347 டு 1527. ஸோ எந்த ஆண்டு வந்து விஜயநகர அரசு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா, 1336. விஜயநகர அரசு வந்து யாரால் உருவாக்கப்பட்டது அல்லது தோற்றுவிக்கப்பட்டது? சங்க வம்ச சகோதரர்களான ஹரிஹரர் மற்றும் புக்கர். ஸோ எந்த இடத்துல வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க அப்படின்னா, துங்கபத்ரா நதிக்கரையில் வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க. ஸோ மனுசரிதம், சாலுவ வை உதயம், ஸோ இந்த ரெண்டு நூல்களுமே வந்து எதை பற்றின தகவல்களை நம்மளுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, விஜயநகரத்தோட வம்சாவளி, அரசியல், அந்த வம்சாவளியோட சமூகம் பற்றிய தகவல்கள், கிருஷ்ணதேவராயருக்கு கீழிருந்து நாயக்க முறை பற்றிய தகவலுடைய இலக்கியம் என்ன அப்படின்னா, ராய வாசகமு தான். ஸோ இது வந்து ஒரு தெலுங்கு இலக்கியம். ஸோ பயணிகள் அவங்களுடைய நாடு என்னென்னன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இபன் பதுதா அப்படின்றவர் வந்து எந்த நாட்டிலேருந்து வந்திருப்பார் அப்படின்னா, மொரோக்கா. அப்துல் ரசாக் வந்து எந்த நாட்டிலேருந்து வந்திருப்பார் அப்படின்னா, பாரசீகம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன அப்படின்னா, நிக்கிடின். ஸோ இவர் வந்து ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஒரு பயணி. டோமிங்கோ பயஸ், டோமிங்கோ போர்த்துகல், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இத்தாலி வந்து நூனிஸ். விஜயநகர அரசர்கள் வந்து வெளியிட்ட தங்க நாணய முறைக்கு பேர் என்ன அப்படின்னா, வராகன். ஸோ தமிழில் வந்து பொன் அப்படின்னு சொல்லுவாங்க, கன்னடத்தில் வந்து கொன்னு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வராகனில் வந்து என்னென்ன உருவங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா, இந்து தெய்வங்களோட உருவங்களான காளை, யானை, கண்டபிரண்டா. கண்டபிரண்டா அப்படின்றது வந்து இரட்டை கழுகு வடிவம். ஸோ கண்டபிரண்டா அப்படின்றது ஒரு கற்பனை பறவை உருவம் தான். ஸோ அந்த உருவத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, அழகு, அதாவது அழகு மற்றும் நகம் வந்து யானையை வந்து கொத்திட்டுருக்கிற மாதிரி வந்து இருக்கும். கழுகு வந்து கொத்திட்டுருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வராக நாணயத்தில் வந்து எந்த எழுத்து வடிவம் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா, நகரி அல்லது கன்னடம். நகரி அப்படின்னா அரசன் பெயர் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்குது. பாமன்ஷா வந்து யாருக்கு எதிராக போராட தொடங்கியிருப்பார் அப்படின்னா,
வாரங்களோட கிழக்கு பகுதியிலும் ஒரிசா ஆட்சியாளர்களுக்கு எதிராகவும் போராட்டத்தை வந்து தொடங்கியிருப்பார். ஸோ பாமன்ஸை வந்து அவரோட ஆட்சி பகுதியை வந்து 4 பகுதியாக பிரிச்சிருப்பார். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து தராப்ஸ். ஸோ தராப்ஸ் முறையோட 4 பகுதிகள் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். குல்பர்கா, தௌலாதாபாத், பிதார், பெரார். பாமன்ஸை வந்து அவர் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறக்கூடிய வகையில் வந்து அவருடைய நாணயங்களில் யாரோட பேரை வந்து பொறிச்சிருப்பார் அப்படின்னா, தன்னை ஒரு 2 அலெக்சாண்டர் அப்படின்னு வந்து பொறிச்சிருப்பார். ஸோ பாமன்ஷாக்கு அப்புறமா ஆட்சிக்கு வந்தவர் யார் அப்படின்னா முதலாம் முகமது தான். ஸோ இது வந்து ரொம்ப ஸோ நெக்ஸ்ட்டு வந்து விஜயநகர அரசோட முதலாம் முகமது நீண்ட காலம் போர்களை மேற்கொண்டார். ஸோ அந்த போர்கள் எல்லாமே எந்த பகுதியோட தொடர்புடையது அப்படின்னா ரெய்ச்சூர் ஆற்றுப்பகுதியோடது தான். ஸோ 1363 பாமன்ஷா வாரங்கல் மீது படையெடுத்து கைப்பற்றியிருப்பார். ஸோ பாமன்ஷா வந்து எந்த கோட்டையை கைப்பற்றினார் அப்படின்னா கோல்கொண்டா. ஸோ டேஸ் சிம்மாசனம் பாமினி அரசின் சிம்மாசனம் அப்படின்னா ரத்தின சிம்மாசனம். ஸோ டேஷ் நிறத்தில் உள்ள ரத்தின கற்களான அரியணை பாரசீக அரசர்களின் சிம்மாசனமாக இருந்தது. நீல நிற ரத்தின கற்களாலான பிர்தௌசி ஷாநாமா அரியணை பிர்தௌசி ஷாநாமா தான் வந்து இந்த அரியணை பற்றின குறிப்பை வந்து சொல்லியிருப்பார். ஸோ மராட்டியர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்த அரசு முறை நிர்வாகம் யாருடையது அப்படின்னா முதலாம் முகமது தான். ஸோ இவர் வந்து எந்த மாதிரியான அரசு முறையை பின்பற்றிருப்பார் அப்படின்னா டெல்லி சுல்தானி அரசு முறையை தான் பின்பற்றியிருப்பார். ஸோ முதலாம் முகமது உருவாக்கிய குழுவில் வந்து எத்தனை அமைச்சர்கள் இருப்பாங்க அப்படின்னா 8 அமைச்சர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தலைக்கோட்டை போருக்கு அப்புறமா தக்கான சுல்தானியங்கள் வந்து டேஷ் அரசுடன் இணைக்கப்பட்டன. முகலாய அரசு சங்கமரோட இரு புதல்வர்கள் ஹொய்சால அரசர்கிட்ட பணி செஞ்சதுக்கப்புறமா அவங்கள தங்களை சுதந்திர அரசர்களை வந்து நிலைநிறுத்திருப்பாங்க. அது யார் அப்படின்னா ஹரிஹரர் மற்றும் புக்கர் தான். ஸோ புதிய அரசுக்கான அடித்தளத்தை சங்கமர்களின் புதல்வர்கள் எந்த ஆண்டு அமைத்தனர்? 1336. துங்கபத்ரை நதியின் வடக்கு கரைக்கரை பகுதியில் அருகே இருக்கக்கூடிய தலைநகர் அனகொண்டி. ஸோ இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் விஜயநகர பாமினி அரசுகள்லேருந்து நம்ம எடுக்கப்பட்ட ஒரு 50 கேள்விகள் தான். ஸோ இன்னும் நம்ம இந்த டாப்பிக்லேருந்து நிறைய குவெஷ்சன்ஸ் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் வேறு யாராவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொருத்தவங்களோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.